இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாததுனால நாங்கெல்லாம் ரொம்ப மனவேதனையோட இருக்கோம். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம திமுக தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் வீட்டு முன்னாடி இருந்துட்டுருக்கோம். அப்போவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே கூட்டமாக இருந்தது. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸை தலைவரை கூட்டிகிட்டு போகிறதா இப்போ தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தள்ளுமலை ஏற்பட்டு இப்போ ஒரு நிறைய ஆம்புலன்ஸ் வந்து கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்ணொழித்தத்தை கொண்டு வந்த கலைஞர், அதுபோல பெண்களுக்கு சொத்து சம உரிமை கொண்டு வந்த கலைஞர், இப்படி ஏகப்பட்ட சரித்திரத்தை பேசக்கூடிய தலைவர். அது மட்டுமல்ல, அண்ணாவுக்கு பிறகு தலைவர் குறிப்பிட்டு 50 காலங்கள் நிறைவிருக்கிறது. என் தலைவன் உடல்நிலை சரி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தலைவரை நான் பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே தலைவனுடைய இதை ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறார்கள். எனக்கு மனவேதனை, பணவேதனை, பணவேதனை, பணவேதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நாங்க அவர் தெய்வமா தான் நினைக்கிறோம். எங்க மாமியார் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். இவங்களோட பேரனுக்கு சொட்டு மந்து விட்டதும் அவர்தான். வீட்டுக்கு போனா ரொம்ப அன்பா பேசுவாரு. ஆனா அவருக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாததுனால நாங்கெல்லாம் ரொம்ப மனவேதனையோட இருக்கோம். தலைவனை எப்ப பாக்குறதுமா, எப்படி பாக்குறது தலைவன்? தலைவனை காப்பாத்துறது யாரு? தலைவன் யாரு காப்பாத்துறது? இப்போ கடவுள் அவர் நம்ப மாட்டாரா? உலகத்துல எல்லாத்தையும் காப்பாத்தின தலைவன் மயக்க மாட்டோம். என் தலைவர் காப்பாத்துறார். உலகத்தில் உலகம் பூரா தலைவர் காப்பாத்துறார். என் தலைவர் இப்ப காப்பாத்துறது காவேரி தான் காப்பாத்தணுமா? காவேரியா, காவேரியா, தலைவா, காவேரி.